கில்லியூர் சட்டமன்ற தொகுதி சட்டப்பேரவை தொகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதி மோதக்கூடிய வேட்பாளர்களுடைய பட்டியலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஜூட்தேவ் அஇஅதிமுக கூட்டணியின் சார்பாக போட்டியிடக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் ஜூட்தேவ் எஸ் ராஜேஷ்குமார் திமுக கூட்டணியின் சார்பாக காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் சீமா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் பீட்டர் நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் ஆண்டனி அப்கோர்ஸ் மக்கள் நீதி மையம் கட்சியின் சார்பாகவும் போட்டியிடுகிறார்கள் ஐந்து வேட்பாளர்கள் களத்தில் நிற்கிறார்கள் இது வேட்பாளர்களை பற்றிய அறிமுகம் நாம் அந்த தொகுதியில் வைத்திருந்த கேள்வி அப்படிங்கிறது சென்ற தேர்தலில் யாருக்கு வாக்களித்தீர்கள் அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்திருந்தோம் அஇஅதிமுகவிற்கு என்று பதினாறு விழுக்காட்டினரும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு என்று ஐம்பது விழுக்காட்டினரும் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு சட்டப்பேரவை தேர்தலில் பட்டாளி மக்கள் கட்சிக்கு என்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் விழுக்காடும் பாரதிய ஜனதா கட்சிக்கு பத்தொன்பது விழுக்காடும் மக்கள் நல கூட்டணிக்கு ஐந்து புள்ளி ஐந்து வாக்களித்ததாக சொல்லிக்கிறார்கள் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் நல கூட்டணி போட்டியிட்டது நினைவு கூறத்தக்கது கடந்த தேர்தலில் திமுக கூட்டணிக்கு தான் அதிகமான மக்கள் அங்கே வாக்களித்திருக்கிறார்கள் கிளியூர் சட்டமன்ற தொகுதியில் இந்த தேர்தலில் எதன் அடிப்படையில் வாக்கு செலுத்துவீங்க முதல்வர் வேட்பாளர் அடிப்படையில் என்று ஐம்பத்தி ஐந்து விழுக்காட்டினர் தொகுதி வேட்பாளர் என்ற அடிப்படையில் ஆறு புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காட்டினர் கட்சியின் அடிப்படையில் ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது முக்கியமான செய்திங்க பணம் பணத்தின் அடிப்படையில் பத்து விழுக்காட்டினர் வாக்களிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் வாக்குறுதிகள் அடிப்படையில் பத்து விழுக்காட்டினர் வாக்களிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் ஸோ முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறது மிக முக்கியமாக இருக்கிறார் கிள்ளியூர் சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு உங்கள் ஓட்டு கடந்த தேர்தலில் ஐம்பது விழுக்காடு ஓட்டு திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு வாக்களித்தோம்னு சொல்லியிருந்தாங்க இந்த சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுகவிற்கு நாற்பத்தி மூன்று விழுக்காடும் திமுகவிற்கு நாற்பத்தி மூன்று விழுக்காடும் வாக்களிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அம்மா மக்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இரண்டு விழுக்காடு நாம் தமிழர் மூன்று மக்கள் நீதிமயம் ஒன்று ஸோ ஒரு டஃப் ஃபைட் ஈவனாக இருக்குது நாற்பத்தி மூன்று நாற்பத்தி மூன்று என்று இருக்கிறது இதற்கான காரணம் என்னங்கிறது மிக சுருக்கமாக கேட்கலாம் தினேஷ் சுருக்கமாக ஏன் ஒரு டஃப் ஃபைட் போன லாஸ்ட் ஜெனக்ஷனில் ஐம்பது விழுக்காடு இப்போ ஒரு டஃப் ஃபைட் இருக்குது எப்படி இந்த டஃப் ஃபைட் காரணம் என்னென்னா போன எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து ஒரு செவன் பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வந்து அங்கே வாங்கியிருக்கு இப்போ வந்து அதிமுக கூட கூட்டணி இருக்கிறதுனால பிஜேபிக்கான ஓட் பேங்க் கொஞ்சமாக இருந்தாலும் அது அதிமுக கூட சேரும் போது அது வந்து கொஞ்சம் ஸோ அழகாக இன்க்ரீஸ் ஆகுது அலையன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது அண்ட் தென் கேண்டிடேட் சிட்டிங் எம்எல்ஏ வந்து ராஜேஷ் குமார் அப்படின் சொல்லிட்டு ஐஎன் ஐஎன்சி கேண்டிடேட் அவர் நல்லா ஆக்டிவாக இருக்காரு அதை தானே ஆப்போனண்டில் இருக்க டிஎம்சி கேண்டிடேட் வந்து ஜூடு இஸ் சன் ஆஃப் எக்ஸ் எம்எல்ஏ குமாரதாஸ் ஓகே ஸோ அந்த அந்த அடிப்படையில் ஏற்கனவே பரிச்சப்பட்ட முகம் அப்படிங்கிறதுனால

அடுத்த தொகுதி விலவங்கோடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விளவங்கோடை நம்ம பார்க்குறோம் விளவங்கோட பொறுத்தளவில் காங்கிரஸ் கட்சி ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி மோது வேட்பாளர்கள் தாமரை சின்னத்தில் அஇஅதிமுக கூட்டணி சார்பாக பாஜகவின் ஜெயசீலன் விஜயதாரணி இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஐடன் சோனி தேமுதிகாவின் சார்பாக இங்கே போட்டியிடுகிறார் அந்த கூட்டணியில் மேரி அட்லின் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பெண் வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருக்கிறார் ராஜகுமார் மக்கள் நீதி மையத்தின் சார்பாக அங்கே களமிறக்கப்பட்டிருக்கிறார் இந்த தொகுதியில் இதற்கு முன்பு யாருக்கு வாக்களித்தீர்கள் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் அஇஅதிமுக பதினைந்து விழுக்காடு திமுக நாற்பது விழுக்காடு பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு விழுக்காடு பாஜக இருபது விழுக்காடு மக்கள் நல கூட்டணிக்கு பதினைந்து விழுக்காடு வாக்குகள் அங்கே பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த கூட்டணியிலும் கூட நாற்பது விழுக்காடு கடந்த தேர்தலில் திமுக கூட்டணி பெற்றிருக்கிறார்கள் இந்த தேர்தலில் எதன் அடிப்படையில் வாக்கு அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சுருந்தோம் இந்த தொகுதியிலும் கூட முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாற்பத்தி ஏழு புள்ளி இரண்டு விழுக்காடு மக்கள் வாக்களிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் தொகுதி வேட்பாளர் பதினாறு புள்ளி ஒன்று ஏழு கட்சிக்கு பன்னெண்டு புள்ளி எட்டு பணம் எட்டு புள்ளி எட்டு ஒன்று அதை விட கொஞ்சம் குறைவாக சொல்லியிருக்கிறாங்க வாக்குறுதிகள் அப்படிங்கிற அடிப்படையில் ஆறு புள்ளி இரண்டு ஐந்து இந்த தேர்தலில் யாருக்கு உங்கள் வாக்கு அஇஅதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஏழு திமுக கூட்டம் இங்கே லீடு எடுத்துக்கிறாங்க நாற்பத்தி ஐந்து விழுக்காடு வித்தியாசம் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது அமமுக இரண்டு விழுக்காடு நாம் தமிழர் நான்கு விழுக்காடு மக்கள் நீதி மையம் மூன்று விழுக்காடு என்று இருக்கிறது விலவங்கோட பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதி ஸோ திமுகவிற்கு விற்கு நாற்பத்தி ஐந்து விழுக்காடு அப்படிங்கிறது ஆச்சரியம் ஒன்றும் இல்லை விலவங்கோட்டில் திமுக முன்னிலை பெறுகிறது அடுத்த தொகுதி அடுத்ததாக பத்மநாபபுரம் பத்மநாபநாப பத்மநாபுரத்தை பொறுத்தவரை பாஜக கொஞ்சம் வலுவாக இருக்கக்கூடிய தொகுதியில் அதுவும் ஒன்று அங்கே என்ன கலவர நல்லவரம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மோதும் வேட்பாளர்கள் ஜான் தங்கம் அஇஅதிமுக கூட்டணி சார்பாக இரட்டை சக்தி மனோ தங்கராஜ் சிட்டிங் எம்எல்ஏ திமுகவின் சார்பில் ஜெங்கின்ஸ் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சீலன் நாம் தமிழர் கட்சி ஜெயராஜ் மக்கள் நீதி மையம் ஸோ வேட்பாளர்களை அறிமுகம் பண்ணிட்டோம் கடந்த தேர்தலில் என்னவா இருந்தாங்க இந்த தேர்தலில் எதன் அடிப்படையில் வாக்களிக்கிறார்கள் பற்றி பார்க்கலாம் சென்ற தேர்தலில் யாருக்கு வாக்களித்தீர்கள் அதிமுகவுக்கு இருபத்தோரு விழுக்காடு திமுகவிற்கு நாற்பத்தாறு விழுக்காடு பாட்டாளி மக்கள் கட்சி

பணம் பத்து புள்ளி ஜீரோ எட்டு வாக்குறுதிகள் மூன்று புள்ளி ஒன்று இந்த தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கிறார்கள் பத்மநாபாபுரம் தொகுதி மக்கள் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு உங்கள் ஓட்டு அஇஅதிமுகவிற்கு முப்பத்தி ஒன்பது விழுக்காடு திமுகவிற்கு நாற்பத்தி ஆறு விழுக்காடு அமமுக நான்கு விழுக்காடு நாம் தமிழர் மூன்று விழுக்காடு மக்கள் நீதி மையம் இரண்டு விழுக்காடு என்று இருக்கிறது இந்த தொகுதியில் எனக்கு ஒரே ஒரு சுருக்கமான கேள்வி இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஜக இங்கே வலுவாக இருக்கிறது அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்குது போன முறை இருபத்தி ஒரு விழுக்காடு இந்த முறை இருபது விழுக்காடு பாஜக ரெண்டு பேர் இருந்தால் ஜாஸ்தியாக வந்திருக்கணுமே ஏன் அவ்வளோ வரல இல்லை அதை காட்டிலும் காங்கிரஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகுது ஓகே அதனால் அந்த பர்சன்டேஜுக்கு ஈக்குவலாக அவங்களால் போக முடியாது தான் இது காட்டுது ஸோ அதுதான் நெக்ஸ்ட் அடுத்த தொகுதி குளச்சல் குளச்சல் மீனவர்கள் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி குளச்சல் மோதும் வேட்பாளர்கள் ரமேஷ் அஇஅதிமுக கூட்டணியில் பாஜகவின் வேட்பாளர் பிரின்ஸ் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் சிவக்குமார் தேமுதிக ஆண்டனி அஸ்லின் லதீஷ் மேரி இருவரும் ஒரே நாம் தமிழர் மற்றும் மக்கள் இதுமயத்தின் சார்பாக போட்டியிடுகிறார்கள் கடந்த தேர்தலில் யாருக்கு வாக்களித்தீர்கள் என்ற கேள்விக்கு அஇஅதிமுக இருபத்தி மூன்று திமுக நாற்பது பாமக புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் பாஜக இருபத்தி நான்கு மக்கள் நல கூட்டணி ஒன்பது விழுக்காடு இங்கேயுமே பாஜகவுக்கு இருபத்தி நாலு விழுக்காடு வரைக்கும் கடந்த தேர்தலில் வாக்களித்திருக்கார்கள் என்பதை பார்க்கணும் வரும் சட்டமன்ற தேர்தலில் எதன் அடிப்படையில் உங்கள் வாக்கு இங்கே முதல்வர் வேட்பாளர் தான் முன்னிலை பெறுகிறார் தொகுதி வேட்பாளருக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி நான்கு மூன்று கட்சிக்கு பதினொன்று புள்ளி ஏழு பணம் ஐந்து விழுக்காடு பணம் இருக்கிறது வாக்குறுதிகளுக்கு ஐந்து விழுக்காடு முதல்வர் வேட்பாளருக்கு தான் ஐம்பது புள்ளி எட்டு ஏழு விழுக்காடு குளச்சல் தொகுதியில் யாருக்கு முன்னிலை பார்க்கலாம் அதிமுக முப்பத்தி எட்டு விழுக்காடு திமுக நாற்பத்தி நான்கு விழுக்காடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மூன்று நாம் தமிழர் நான்கு மக்கள் நீதி மையம் மூன்று விழுக்காடு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது ஸோ திமுக தான் குளச்சல் சட்டப்பேரவை தொகுதிகளில் முன்னிலை பெறுகிறது நாம் தமிழர் கட்சி நான்கு விழுக்காடு அப்படிங்கிறது அங்கே மீனவர்கள் பரவலாக இருக்கக்கூடிய தொகுதி ஸோ மக்கள் இனிமையத்தை விட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை விட கூட அவங்க ஒரு லீடு எடுத்துக்கிறது நம்ம அங்கே சுட்டி காட்ட வேண்டி நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்துடைய தலைநகர் நாகர்கோவிலுடைய சட்டமன்ற தொகுதி மோது வேட்பாளர்கள் திரு காந்தி அவர்கள் அவர் பாஜக ஒரு மூத்த முன்னணி தலைவர் அங்கிருக்கக்கூடிய நன்கு அறிமுகமானவர் சுரேஷ்ராஜன் முன்னாள் அமைச்சர் ஸோ ரோசினி நமதுராணி அவர் அமமுக சார்பிலும் விஜயராகவன் நாம் தமிழர் மற்றும் மரிய ஜேக்கப் ஸ்டாண்டி மக்கள் நீதி மையத்தின் சார்பில் இந்த இரண்டு கட்சியில் இரண்டு இளைஞர்களை களமிறக்கி இருக்கிறார்கள் சென்ற தேர்தலில் யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் நாகர்கோவில் தொகுதி மக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுகவிற்கு இருபத்தி ஆறு புள்ளி அஃபோர் இருபத்தாறு விழுக்காடு திமுகவிற்கு முப்பத்தி ஏழு விழுக்காடு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒன்று பாஜகவிற்கு இருபத்தி ஐந்து விழுக்காடு பாஜகவுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியாது மக்கள் நல கூட்டணிக்கு ஐந்து விழுக்காடு இந்த தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பார்கள் நாகர்கோவில் தொகுதி மக்கள் பார்க்கலாம் இந்த தேர்தலில் நாகர்கோவில் மக்களுடைய வாக்கு யாருக்கு முன்னதாக எதன் அடிப்படையில் உங்கள் வாக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம் முதல்வர் வேட்பாளர் இங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறார் இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஒன்று தொகுதி வேட்பாளருக்கு தான் ஜாஸ்தியாக இருக்குது நாற்பத்தி இரண்டு புள்ளி ஆறு இரண்டு கட்சி பணத்திற்கு யாருமே வாக்களிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க பாராட்டுக்கள் நாகர்கோவில் வாக்காளர்களுக்கு வாக்குறுதிகளுக்கும் அங்கே கிடைத்திருக்கிறது யார் முன்னிலை பெறுகிறார்கள் நாகர்கோவில் சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக முப்பத்தி ஆறு விழுக்காடு திமுக நாற்பத்தி நான்கு விழுக்காடு அமமுக ஐந்து நாம் தமிழர் நான்கு மக்கள் நீதி மயம் ஆறு மக்கள் நீதி மையம் கொஞ்சம் மற்ற இருவரை விட அவங்க ஜாஸ்தியா இருக்கிறாங்க ஐ மீன் அமமுக நாம் தமிழர் மக்கள் நீதிமயத்தில் திமுக நாற்பத்தி நான்கு விழுக்காடு என்று வந்திருக்கிறது ஸோ இங்கேயும் திமுக வேட்பாளர் தான் முன்னிலை பெறுகிறார் நாம் இதுவரைக்கும் பார்த்ததில் நார்கோழிலும் திமுக வேட்பாளர் தான் முன்னிலை பெற்றிருக்கிறார்